ஏங்கண்ணு அழுகிற தூங்கு 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 ஏங்கண்ணே தூங்கு ஐயோ என்னாச்சு குழந்த அழுகே நீ பாட்டிலேயே எம்மா ஏம்மா இங்க வாங்க எங்க போனா இந்த தாய் ஆளையும் காணும் உங்க பிள்ளை பத்துக்கா பிள்ளை பத்துக்கண்ணா பெத்து போட்டா பார்க்க வேண்டியதானே பாக்குறதே இல்லை

இல்ல எல்லா குழந்தங்கில இப்டதான் பண்ணும்போல என்ன நான் கொஞ்ச நேர குழந்தை எடுத்துட்டு போறேன் நீ தூங்கு வாடா கண்ணே வாடா ஆடா அண்டே வாடா குர் குர் அடே இவளே ஏன் வளந்திட்டவளே குர் அட போம்மா என்னம்மா இது கட்டில் அந்த பக்கம் படுத்தா தலை முட்டுது இந்த பக்கம் வந்தா கால் தட்டுது ஐயே ஐயே கட்டில் கொஞ்சம் பெருசா செஞ்சிருக்க வேண்டியதாமா ஆமாண்டி ஆமா நீ ನಡೆ ನಡೆ ನಡೆன்னு நடந்துட்டு போயிடு. கट्टी சின்னதா இருக்கنا சொல்ற. என்னம்மா கையில கொண்டு வந்திருக்க? எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம். நான் படுத்துக்கப் போறேன்ம்மா. எப்ப பார்த்தாலும் எlpிக்கிட்டே இருக்காது இதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருக்க போம்மா வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணே. எந்திரன் சின்ன பொண்ணு. அது சரி கையில என்னம்மா வச்சிருக்க? அய்யோ ஐயோ குழந்தை எங்கடி? என்னம்மா எப்ப பார்த்தாலும் சாக்கார அழுதிட்டே இருந்துச்சும்மா நான் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன். எனக்கு தூக்கமா வந்துச்சு. அதான் அண்ணி கிட்ட கொடுத்தேன். ஏன்டி அரிவி கிட்டวะ? ਉਹ கொஞ்சமாத அரிவி காட்டி போய் போய் அண்ணி டேட்டி கொடுத்தே.

நாட்டுக்கோழியை பூட்டிச்சு அதை நல்லா கட் பண்ணி அப்படி ஒரு பானை தண்ணி வச்சு அதில் இந்த கோழியை மசாலா மட்டும் போட்டு சில சில வேக விட்டு அதோட சாறு எடுத்து உனக்கு குழம்பு வச்சு கொண்டாந்துருக்கேன் டி நாட்டுக்கோழி சாறு இதை மட்டும் உன் உடம்பு வழியெல்லாம் பறந்து போயிடும் டி அப்படியாம சொல்ற ஏன்டி உங்க அண்ணி கண்ணி வந்த நீ கேளுதை குடிச்சிடாத டி பிள்ளை பத்தாத சாப்பிடும் போது யாரும் பார்க்க கூடாது பின்ன உடம்புல ஒட்டாத டி இல்லைன்னா மட்டும் என் உடம்புல நிறைய ஒட்டிருமாக்கும் ஆமா எம்மோ அப்போ

ോ ആ കുഴപ്പ വരെ പോയിട്ടിളെ നാ ഒന്നും പോലെ നിന്നെ ശരിയാ

இப்படி ஒவ்வொருத்தர் குழந்தைய எடுத்துக்கிட்டு இருக்கதை விட நீ ஒரு குழந்தைய பத்துக்கிறத உனக்கு நல்லது இந்த குழந்தை குழந்தைய பிடிங்க நீ குடுக்கல மட்டும் நான் வாங்கிட்ட குடுத்துட்டு போறேன் புடுங்கி தாண்டி போவேன் வாட ராஜா உன்னை பாட்டி பாத்துக்கிறேன் கண்ட கண்ட நீ போகாதடா இந்தாமா நீ குழந்தை எடுத்ததுனால குழந்தைக்கு கண்ணு பட்டுருக்கும் நான் சுத்தி போட போறேன் அத்தை ஏன் தே நான் குழந்தை ஏன் தான் கண்ணு பட போறேன் நான் என்னத்தை பண்றேன் குழந்தை ரொம்ப அழுதுனால தான் அத்தை எடுத்தேன் சும்மா நடிக்காத உனக்கு இந்த குழந்தைய பத்தி பொறாம அதான் எடுத்துட்டு வந்து கீழே போட்டு ஏதாவது பண்ணி இந்த குழந்தைய கொண்டுலாம்னு நினைக்க ஐயோ அத்தை எதுக்கு ஏன்னா இப்படி அவண்டமா பழி போட்டுருங்க எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு குழந்தைல ஏன் பொண்ணு மட்டும் குழந்தை பத்துட்டாங்கிற பொறாமையில இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஐயோ அத்தை நான் இல்லை அத்தை எனக்கு தான் குழந்தை இல்ல நம்ம சின்ன பொண்ணுக்காவது குழந்தை இருக்கே தான் அப்படிங்குற இருக்கேன் வாடா ராஜா இந்த மாதிரி ஏமாத்துறவங்க தான் சேராத ராஜா குழந்தை இல்லாத தொட்டாங்கண்ணா உனக்கு கண்ணு போட்டுரும் ராஜா நான் பாத்துக்கிறேன் கடவுளே உனக்கு ஒரு கருணை இல்லையா எங்க அத்தையும் ஒரு பொண்ணு பெற்றவங்க தானே அவங்க பிள்ளைக்கு குழந்தை நான் அவங்க எனக்கு இல்லை நீ மலடின்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்களே கடவுளே என்ன இப்படி பண்ற கடவுளே என்ன அம்மானுக்கு கூட இப்பதான் குழந்தை வரும் கடவுளே அம்மா இந்த வார்த்தை இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்காக தான் உயிர் இயங்கிட்டு இருக்கு

அம்மா கிட்ட சொல்லிருந்தோம்னா அம்மா இப்ப எல்லாம் பேச மாட்டாங்கல்ல வா இப்பவே நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம் ஐயோ என்னங்க என்கிட்ட கேட்டா எப்பவுமே இந்த தவறு மட்டும் செஞ்சிராதீங்க என்னதான் அத்தை என்கிட்ட கோவப்பட்டாலும் எனக்கு அதை பழகிருச்சிங்க உங்களை ஒரு வார்த்தை ஊர்ல சொல்லும் போது என்னால் அதை தாங்க முடியாதுங்க எனக்கு இது கூட கவலை இல்லைங்க அத்தை அந்த தங்கச்சி குழந்தையை தொடாதேன்னு சொல்லிட்டாங்கங்க அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்போ யாருமே அவங்க குழந்தைய என்னை தொடாத கூடாதுன்னு தானங்க நினைப்பாங்க வித்யா கவலைப்படாத வித்யா சாரி வினோத் இனிமேல் என்னால கவலைப்படாம இருக்கவே முடியாது சொந்த நாத்தனார் குழந்தையே என்னால எடுக்க முடியல அப்ப இனிமேல் அந்த குழந்தை என்னால எடுக்க முடியாது என் அம்மான கூப்பிடுறதுக்கு குழந்தையே இல்லையான்னு நினைக்கும்போது போது தாங்கவே முடியல வினோத் தாங்கவே முடியல என்னது வித்யா சொல்ற அம்மா தங்கச்சி குழந்தை எடுக்க கூடாதுன்னு சொல்லாங்க வா இப்பவே போய் கேக்குறேன் ஐயோ வினோத் என்னால உங்க குடும்பத்துல சண்டை வேண்டாம் எதையுமே நீங்க கேட்கவும் வேண்டாம் ம் ஓஹோய் எனக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ப்ளீஸ் வினோத் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் தயவுசெய்து இந்த விஷயத்த பெருசாக்காதீங்க நான் இனிமேல் அந்த வார்த்தையை என்னால் கேட்க முடியாது வினோத் ப்ளீஸ் ஐயோ வித்யா எந்திரி இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன் வித்யா நான் ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு நீங்கள் கட்டுப்படுவில்ல என்ன வினோத் நீங்கள் வேற நான் வேற நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் வினோத் அப்படின்னா இப்போ உடனே நீ என்னோட வா எங்கேன்னு கேட்காம வா அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஊர் வாயெல்லாம் இன்னையோட நம்ம அடைச்சிடலாம் Hi friends! நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அதோட சேர்த்து ஆல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணுவாங்க நேமே இப்போ நம்ம பார்க்கலாம் நவனிதா ரெமு பாத்திமா பேகம் மேகராஜ் மதன் செய்யதலி பாத்திமா சிவா மீனா மணி உஷா அரவிந்தன் ராமலட்சுமி தமிழ் செல்வி நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம பாருங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்